நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பூண்டு மிளகு சாதம் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து கடை வந்து ஒரு பெரிய ஸ்பூன் விட்டால் 1.5 ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் மூளை வந்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் இது கூட குட்டி குட்டியாக பூண்டு பல் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 7 பல்கிட்ட இதையும் சேர்த்து வதக்கலாம். 1 நிமிஷம் வந்துட்டு வதக்கலாம். கொஞ்சம் மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிடுங்க. காஞ்ச மிளகாய் வந்து 2 மிளகாய் வந்து 4 கிள்ளி போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். சாதம் கிளறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் போட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் பச்சை மிளகாய் கூட வந்து சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து வதங்கணும். அப்போ தான் அந்த பூண்டோட பச்சை வாசனைலாம் போகும். இப்போ வந்துட்டு பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் மூளை சேர்த்துக்கலாம். கூட தேவைக்கேற்ப வந்து சாதம் வந்து சேர்த்துக்கோங்க. சாதம் போட்டதுக்கப்புறம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் மூளை வந்துட்டு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இதுக்கு இந்த ரைஸ் தான் சேர்க்கணும்னு இல்லை, எல்லா ரைஸுமே சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் கூட வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து நார்மலான ரைஸ் தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள் அங்கங்கே வந்துட்டு மிளகு தூள் வந்து ஒட்டியிருக்கு. அது காரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோட அந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய பதிவு பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.